அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலாதேவி பாணியில் மாணவிகளுக்கு பாலியல் மூளை செலவை செய்த பள்ளி ஆசிரியர் தனக்கு தானே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டிவிட்டு பிளஸ் டூ மாணவியுடன் தலைமறைவானது அம்பலமாகியுள்ளது. கல்லூரி மாணவிகளை பல்கலைக்கழக உயர் அதிகாரிகளின் படுக்கைக்கு அழைத்த பேராசிரியை நிர்மலாதேவி விவகாரம் கல்வித்துறையில் என்ன நடக்கிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தானத்தின் விசாரணை சிபிசிஐடி விசாரணை என்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியும் விசாரணை வளையத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த நிலையில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் நிர்மலாதேவி பாணியில் மாணவிகளுக்கு ஆபாச வீடியோக்களை காட்டி வலைவிரித்திருக்கிறார். இதோடு தனக்கு தானே கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து ஒட்டிக்கொண்டு பிளஸ் டூ மாணவியுடன் தலைமறைவாகியுள்ளார். கன்னியாகுமரியைச் சேர்ந்த ராஜேஸ்வரன் குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவி மகள்களை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். கடந்த 2015 ராஜேஸ்வரன் மதுரையில் உள்ள மெட்ரிக் பள்ளி ஒன்றில் பணிக்கு சேர்ந்துள்ளார். மாணவிகளின் பெற்றோரை அணுகி அவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க உதவுவதாகவும் தன்னிடம் டியூஷனுக்கு அனுப்பும்படியும் கூறியிருக்கிறார். இதன்படி ராஜேஸ்வரனிடம் டியூஷன் படிக்க வந்த மாணவிகளிடம் ஆபாச வீடியோக்களை காட்டியும் ஆசை வார்த்தைகளை கூறியும் மூளைச்சலவை செய்திருக்கிறார். இதில் பிளஸ் டூ மாணவி ஒருவர் ஆசிரியரின் காதல் வலையில் விழுந்ததை அடுத்து கடந்த 10 ஏப்ரல் இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். போலீசார் தன்னை தேடாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ராஜேஸ்வரன் தன்னுடைய சகோதரர் உதவியுடன் தனக்கு தானே கண்ணீர் அஞ்சலி போஸ்டரும் ஒட்டியிருக்கிறார். தான் குடியிருந்த பகுதி பள்ளிக்கு அருகில் மறைவு 11 ஏப்ரல் 2018 என்று கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்ததை கண்டு பள்ளி நிர்வாகமும் ராஜேஸ்வரனுக்கு இரங்கல் கூட்டம் நடத்தியுள்ளது. ஆனால் அதன் பிறகுதான் ஆசிரியர் மாணவியுடன் தலைமறைவான விவகாரம் தெரிய வந்துள்ளது. ஆசிரியருடன் காணாமல் போன மாணவியின் பெற்றோர் கரிமேடு காவல் நிலையத்தில் போலீசில் புகார் அளித்துள்ளனர். தலைமறைவான ராஜேஸ்வரன் தன்னுடைய செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளதால் அவரை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.